நேயர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் மாதத்தின் முதல் தினம் தை மாதத்தின் முதல் தினமாகவும் தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் திருநாளாகவும் பல்லாயிர கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கும் காரணத்தால் இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த பொங்கல் திருநாள் மகர சங்கராந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழர்களின் விசேஷ திருநாளான பொங்கல் விழா அன்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கும் வழிபடுவதற்கும் சில விதிமுறைகளை பின்பற்றுவதால் அனைவருக்கும் நன்மை பயக்கும் விழாவாக பொங்கல் திருநாள் அமையும் வைத்து வழிபட உகந்த நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு இரண்டு மணி நேரம் முன்பே துயிலெழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டின் முற்றத்தில் நீர் தளித்து கோலமிட வேண்டும் பின்பு முற்றத்தின் ஒரு பகுதியை பசு சாணத்தால் மெழுகி கோலமிட்டு காவி நிறம் பூச வேண்டும் ஆடர் சிவப்பு அல்லது அரக்கு நிறமானது துர்கா தேவிக்குரிய நிறமாகும் நமது வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி மங்கள வாழ்வும் சுகபோகங்களும் போகங்களும் இந்த அரக்கு அல்லது காவி நிறத்தை பூசுகிறார்கள் பின்பு முற்று பகுதியை மாவிளை வாழை கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் மஞ்சளில் பின்னர் குத்துவிளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் முதலிய மங்கள பொருட்களையும் வைக்க வேண்டும் பின்பு விநாயகர் பெருமானை முதலில் மனதில் நினைத்து வழிபட்டு உங்கள் குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்த பின்பு ஒரு புது மண்பானையை எடுத்து அதன் வாய்ப்புறத்தில் மஞ்சள் இலை மற்றும் மாவிலையை கட்ட வேண்டும் அந்த மண்பானையின் மேற்புறத்தில் திருநீரை குழைத்து மூன்று இடங்களில் பூசி சந்தனம் குங்குமத்தால் திலகமிட்டு கொள்ள வேண்டும் பானைக்குள் பசும்பால் மற்றும் தண்ணீர் விட்டு நிரப்பி தூபங்கள் கொளுத்தி தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி காட்டி அந்த கற்பூர நெருப்பை அடுப்பில் போட்டு நெருப்பு வைக்க வேண்டும் பின்னர் குடும்பத்தின் கணவன் மனைவி இருவரும் சூரிய பகவான் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி பானையை இருவரும் சேர்ந்து தங்கள் கையால் பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும் பானையில் பால் பொங்கி வரும்போது போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பி பச்சரிசியை பெண்கள் இரு கைகளாலும் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய் வாய்விளம்பினை மூன்று முறை அரிசி வைத்திருக்கும் உங்கள் கைகளை சுற்றி அரிசியை பானையில் போட வேண்டும் நன்கு பொங்கிய பொங்கலை எடுத்து மூன்று தலைவாழை இலையில் இட்டு பழங்கள் கரும்பு முதலியவற்றை சூரிய பகவானுக்கு படைத்து தூப தீபம் காட்டி சூரிய பகவானை அனைவரும் வணங்க வேண்டும் சூரியனுக்கு தீபாரதனை காட்டும் போது உங்கள் குல தெய்வத்தையும் மூதாதையர்களையும் மனதில் நினைத்து வணங்க வேண்டும் இதன் பிறகு அனைவரும் படையல் பொங்கலை பிரசாதமாக சாப்பிட வேண்டும் மாலையில் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மேற்கண்ட முறையில் பொங்கல் வழிபாடு செய்வதால் வருடம் முழுவதும் நன்மையான பலன்களை நாம் பெறுகின்றோம் சரி நேர்களே பொங்கல் திருநாள் அன்று நாம் வழிபடும் முறையை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட பதிவுகளை தவறாமல் நீங்க பார்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி